அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் பிரெயின் மேனேஜ்மெண்ட், மூளை நிர்வாகக்கலை என்பதை பற்றிய மூன்றாவது பகுதியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ நம்ம ஆர்ட் ஆஃப் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டுடைய நோக்கம், அதாவது இறுதிக்கட்ட நோக்கம், இறுதி லட்சியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவனாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய எட்டு அறிவுகளில், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி கூறக்கூடிய அந்த எட்டு பன்முக அறிவுகளையும் எப்படி முதலிலே தோண்டி எடுப்பது, அதற்கு பிறகு நமக்குள்ளே அது சம்பந்தப்பட்ட எல்கையற்ற அறிவுகளையெல்லாம் எப்படி தோண்டி எடுப்பது, அதற்கு பிறகு நம்மோடு நம்மை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்ச அறிவையெல்லாம் ஒரு மனிதன் எப்படி கொண்டு வருவது, இந்த மூன்று விஷயங்கள் தான் நம்முடைய லட்சியமே. ஒரு மனிதன் இந்த பிறவியிலே கம்ப்ளீட் மேனாக வேண்டுமென்றால், அவனுக்கு வெளிப்படையாக தெரிகின்ற பன்முக அறிவுகளான வேர்ட் ஸ்மார்ட், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், பாடி ஸ்மார்ட், உடல் திறன், மியூசிக்கல் ஸ்மார்ட், இசைத்திறன், பிக்சர் ஸ்மார்ட்ஸ், வரைவுத்திறன், மேத் ஸ்மார்ட், கணிதத்திறன், பீப்புள் ஸ்மார்ட், மக்களோடு மக்களாக கலந்தாய்ந்து கலந்தாய்வு திறன், செல்ஃப் ஸ்மார்ட், சுய ஆய்வு திறன், நேச்சுரலிஸ்டிக் மார்ட்ஸ், இயற்கை திறன். இத்தனை திறன்களையும் முதலிலே ஒரு மனிதன் தனக்குள் வரிசையாக ப்ரையாரிட்டிஸ் பண்ணி வரிசைப்படுத்தி எந்த அறிவு தனக்குள் முதன்மையாக இருக்கிறது, அந்த அறிவினை எப்படி அவன் தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு அந்த அறிவுகளை எப்படி வாழ்வியலுக்கு பயன்படுத்த வேண்டும், அந்த முதல் அறிவு, இப்போ இசைத்திறனில் முதல் அறிவு இருந்தால் இசைத்திறனை எப்படி முதலிலே நாம் வளர்ப்பது, இரண்டாவது பேச்சுத்திறன் இருந்தால் அந்த பேச்சுத்திறனை எப்படி வளர்ப்பது, விளையாட்டுத்திறன் இருந்தால் விளையாட்டுத்திறனை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் நாம் முழுமையாக கிளாசிஃபை பண்ணால் தான் முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வந்திருக்கோம்னா, கொஞ்சம் பின்னால் சொல்ல போகிறத இப்போவே சொல்கிறேன். எலிவேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், எலிவேஷன் ஆஃப் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ், எலிவேஷன் ஆஃப் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ். தட் இஸ் எலிவேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ், நமக்குள் இருக்கும் குறைந்தது அந்த எட்டு அறிவுகளையும் எட்டு திறன்களையும் நாம் எப்படி எலிவேட் பண்ணுவது, அந்த எலிவேஷன் மூலம் அதை இறுதியில் என்லைட்டனிங் பண்ணுவது. உதாரணமாக ஒருத்தர் வந்து இசைத்திறனில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய திறனில் முதலிலே சாதாரணமாக இருப்பார், அப்புறம் உலக சாதனை புரிவார். நிறைய பார்த்துருக்கணுமா, ஏஆர் ரகுமான கூட எடுத்துக்கோங்க, நிறையா பேரை பார்த்துக்கோங்க, பெயர்கள்லாம் உங்களுக்கு பிடித்தலாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேச்சுத்திறனில் பார்த்துக்கோங்க, வரைவு திறனில் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லைவா, இந்த திறன்களிலே நீங்கள் முதல்ல உள்ள நுழைஞ்சு அதை எலிவேட் பண்ணி முடிச்சுட்டு அதிலேயே என்லைட்டனிங் பண்ணக்கூடிய நிலை இருக்குல்லைங்களா, இவைகளையெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது இந்த எலிவேஷன் ஆஃப் யுவர் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், எலிவேஷன் ஆஃப் யுவர் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ், எலிவேஷன் ஆஃப் யுவர் என்லைட்டனிங் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ், இவைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மூளை காரணமாக இருப்பது நமது 10,000 கோடி மூளை உள்ள 10,000 கோடி நியூரான்கள் உள்ள மூளை தான்.
இப்போ இந்த மூளைக்குள்ளே நம்ம இன்புட் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம திருப்பி திருப்பி ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மூளையிலிருந்து நீங்கள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கும் எல்லா திறன்களும், அதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். சிலர் வந்து விளையாட்டுத்திறனில் இருந்திருக்கும் போதே அவருக்கு இசைத்திறனும் உள்ளிருந்து ஒரு இன்ட்யூட்டிவ் இன்சிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. அதுக்குத்தான் நம்ம அந்த 1-12 வயதை நாம் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா, அந்த 1-12 வரைக்கும் தான் உங்களுக்கு தீர்க்கமான அண்ணா, அதாவது ஆசிலேஷன் இல்லாத, கன்ஃபியூஷன் இல்லாத, கரப்ஷன் இல்லாததுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இல்யூஷன் அதிகமாக இல்லாத இந்த வயதை தான் நம்ம தேர்வு பண்ண திருப்பி திருப்பி சொல்வதற்காரணம், இதுக்குள்ளே நாம் வந்து இவங்களை விதை போட்டுட்டோம்னா ஃபயர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சொல்ல வர்றது இந்த எலிவேட்டிங் அண்ட் என்லைட்டனிங் தி எம்ஐ இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் அண்ட் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். இதுக்கெல்லாம் நாம் எங்கேருந்து கொண்டு வர்றோம், உள்ளே இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை உள்ளிருந்து நாம் தோண்டி எடுக்கிறோம். தொட்டணைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூறும் அறிவு. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி, யூ ஹவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனி திங் எவ்ரி திங்னு சொல்கிறத நாம் அதற்கு பிறகு அதை எப்படி இணைக்கிறோம், அதற்கு பிறகு காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ் பூரா உள்ளே எப்படி கொண்டு வர்றோம், இதை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமானது அந்த ஏற்கனவே நம்ம ஐடி சொன்ன இல்லைங்களா, அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு பிறகு நீங்கள் எப்போ வந்து அதை கிளாசிஃபை பண்ணி அதற்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் போடுறீங்களோ. இப்போ இசைத்திறன் தான் முதல்ல நிற்குன்னா அதுக்கு எப்படி டைம் போடுறது? இப்போ 1, 2, 3, 8 சொல்கிறாங்க இல்லையா, அந்த 8 வந்து நம்ம ரேஷியோப்படி பிரிச்சிடலாம். இல்லாமல் இருக்காது, கணக்கு திறன் இல்லாமல் இருக்காது, ஓவியத்திறன் இல்லாமல் இருக்காது, நேச்சுரலிஸ்டிக் திறன் இல்லாமல் இருக்காது, எல்லாமே இருக்கும். அதற்குரிய நேர நிர்வாகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட், பாடி மேனேஜ்மெண்ட்லாம் அதுக்குள்ளே வருது. அந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட் மாதிரியே அந்த நேர நிர்வாகத்தை செய்யும் போதே நீங்கள் அப்படியே வந்து பொட்டன்ஷியல், உங்களுடைய ஆற்றல் நிர்வாகமும் கலந்து கலந்து வரணும். ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம், இதை பூரா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி வரிசைப்படுத்தும் போது இங்கே தான் முக்கியமாக கான்செப்ட் தொடங்குகிறோம். வரிசைப்படுத்தும் போது நம்ம உள்வாங்க தொடங்கணும். எப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கிளாசிஃபை பண்ணி அந்த மரபணு திறனுக்கு தக்கபடி நீங்கள் சூழல்களை அமைத்து நீங்கள் உள்வாங்க தொடங்கிட்டாலே, அது சாதாரணமாக உள்வாங்கிய ஒன்று அப்சர்வேஷன் வித் அவுட் ப்ரிடாமினேஷனாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் என்பது தான் நம்முடைய செல்ஃபாலஜி குரூப். வசித்தா சாப்பிட்டா பசி போயிரும்ன்றது எவ்வளோ பெரிய உண்மையோ அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், அந்த ப்ரையாரிட்டிஸ் பண்ணும்போது அவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் தோ நீங்கள் படிப்புன்னு குழந்தைகள் அலையும் போது இந்த மரபணு திறன்களின் அடிப்படையில் அவர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டீங்க, ஃபுட் மேனேஜ்மெண்ட் போட்டீங்க, பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் பசி எப்படி தீர்த்த உடனே மறுபடியும் எனர்ஜியாக வேலை பார்க்குதோ, ஏன்னா அந்த திறன்கள் எல்லாமே இன்ட்யூட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் எல்லா பெற்றோர்களும் நம்ம இழந்துருவோம். ஒரு காலையில் கொண்டு போய் 9 மணிக்கு விட்டுட்டு ஈவினிங் 5 மணிக்கு அவனுக்கு புரிந்தோ புரியாமலோ விரும்பியோ விரும்பாத ஒரு பாடம் படிச்சுக்கிட்டே இருக்காமான். ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் விரும்பியோ விரும்பாமலோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம்னாலே பிரெயின் வந்து டிஸ்லோகேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா, மீதி நேரம் இருக்கேன், மீதி 5 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இதை நீங்கள் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் பீரியடுக்காக, அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸுக்காக பிரித்து அதோட மார்க் வாங்குகிற விஷயத்தை கொஞ்சமாக வச்சுக்கிறணும். எல்கேஜியில் படிக்கும் போதே ஐஏஎஸ் படிக்கிறது மாதிரி திங்க் பண்ண தொடங்கிடணும். ஸோ இந்த இடத்துல வாங்க,
ஸோ நெருக்கி நாம் வந்து ஸ்கூலுக்கு போனதை பற்றி ஒன்றும் இல்லை, திரும்பி வரக்கூடிய 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க. காலையிலையும் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்து பழகிட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரமாச்சு அல்லது 1 மணி நேரமாச்சு நமக்கு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்ட் ஆஃப் பிரெயின் மேனேஜ்மெண்ட் வருது. ஏன்னா பிரெயினுக்கு எப்போவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேலை பார்க்க கொடுத்துட்டீங்களோ அதுக்குரிய ரெஸ்ட்டு, அதுக்குரிய ரிலாக்ஸ் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து ரீ எனர்ஜி கொடுக்கலைன்னா மறுபடியும் அது வந்து ரீஈக்யூப் ஆகாது நம்மளுடைய ஒர்க்குக்கு. இப்போ நீங்கள் ரீடிங் வச்சுங்க ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு முதல்ல வந்த பிறகு ரிலாக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து தென் வந்து ரீ எனர்ஜி ஆன பிறகு தான் ரீடிங் கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வச்சுங்க, எந்த இதாக இருந்தாலும். பட் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி உருவாக்குறீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய காலையிலிருந்து ராத்திரி படுக்க போகுது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போகணும். மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுனால் தியானம் அல்ல, அவர்களுக்குரிய பாடங்களையோ அவர்களுக்குரிய திறனுக்குரிய விளையாட்டுகளையோ ஒவ்வொன்றா வச்சுங்க, ஒவ்வொன்றா எதை எடுத்தாலும் வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய ரகசியம், அவர்கள் வந்து பிரெயினில் டிஸ்லொகேட் ஆகிடுச்சுன்னா போச்சு. இப்போ வந்து ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்டுன்றாங்க, இதெல்லாம் அவங்களுடைய பிரெயினை வந்து நிச்சயமாக வளர விடாது, அவர்களை அவர்களுடைய ஆற்றலை ஃப்யூச்சரில் வளர்க்காது. ஏன்னா டிஸ்லொகேட் பண்ணி உங்கள் பிரெயினை பழக்கிட்டிங்கன்னா, டிஸ்லொகேஷன்னா டைம் அலாட்மெண்ட் பண்ணாமல் அதுக்கு குறையாமல் பள்ளிக்கூடம்தான் முதன்மையிலே சொல்லி பரீட்சை எழுத வச்சு டேம் எழுதி வச்சு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு பார்க்குற மார்க் வாங்குறதுலே உங்கள் கவனம் இருக்கே, அது தவறில்லை. ஆனால் நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பண்ணி அதுக்கு தக்கபடி டைம் மேனேஜ்மெண்ட், ஃபுட் மேனேஜ்மெண்ட், பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்குரிய அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் உருவாக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிக மார்க் எடுப்பாங்கன்ற ரகசியமே தெரியல, அது உங்களுக்கு வந்து சாதாரணமாக போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதை சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே முயற்சி பண்ணலைன்றது தான் அதை இதை சொல்கிறேன் நான். ஆக இப்போ நிலைக்கு வாங்க, அப்படி பண்ணி உள்வாங்க தொடங்கும் போது அங்கே தான் இப்போ இசைத்திறனில் அவருக்கு முதல்ல இருக்குன்னா அலாட் பண்ணி உள்வாங்க தொடங்கும் போது அந்த உள்வாங்குதலை நாம் வைத்து அவர் எப்படி அதில் ஈடுபடுறார்னு வைத்து அதற்கு பிறகு 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலையில் இருக்க விஷயங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்க வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த உள்வாங்குதலில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த எதுவுமற்று உள்வாங்கும் போது அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பிரெயின் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபீட்பேக் வாங்கணும். அந்த ஃபீட்பேக்கிலிருந்து தான் ஓகே இந்த மூளைத்திறனில் இருக்கக்கூடிய இந்த மரபணுத்திறன் இருக்கக்கூடிய இந்த முதலிடம் பெறக்கூடியதில் வந்து இவருக்கு இவ்வளவு ஆற்றல் கூடியிருக்கு அவருடைய டிஎன்ஏயில். ஏன்னா இது வந்து எலிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ, நல்லா புரிஞ்சுக்குங்க. எபிஜெனட்டிக்ஸ் மூலம் சூழல்களை உருவாக்கி வெளியே இருந்தே நீங்கள் ஜீன்ஸை க்ரியேட் கரெக்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற முறையில் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் அக்கார்டிங் டு தி ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் பை அலாட்டிங் த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் லீடிங் அதை லீட்ஸ் டு டிஎன்ஏ எலிவேஷனுக்கு போயிடும். இது மேத்ஸ் மாதிரி வச்சுருங்க. டிஎன்ஏ எலிவேஷன் ஆகும்போது டிஎன்ஏ எலிவேஷன் எவ்வளவு அதிகரிக்குதோ அவர்களை 1 வயதிலிருந்து அவர்கள் எந்த திறனில் தனித்துவமாக இருக்க விரும்புவார்களோ அந்த தனித்துவத்தில் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு காலேஜில் வந்து நார்மலாக படிப்பார் ஆனால் அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 இருப்பார். அந்த ஸ்போர்ட்ஸுக்காக அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணி போஸ்டிங் போட்டுக்கிட்டுருக்காங்க, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கல. ஸ்போர்ட்ஸுக்குன்னு கோட்டாசை ஒதுக்கிடுறாங்கள, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கல. அப்போ அந்த இடத்துல படிப்பு தான், அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த எல்லாத்தையும் பிரிக்கும்போது ஒருவேளை 8 திறனையும் வளர்க்காமல் இருக்கலாம், 1, 2, 3 வளர்த்துக்கலாம். அப்படி வளர்க்கும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கணக்கு பண்ணி இந்த முதல் திறனை வளர்க்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனும் 2வது திறனை வளர்க்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் அதை ஃபீட்பேக் மேலே தான் புரிய முடியும். அவர்களுடைய எண்ணங்களின் மூலம் ஃபீட்பேக், அவங்களுடைய சொல்லின் மூலம் ஃபீட்பேக், அவங்களுடைய உச்சரிப்பின் மூலம் ஃபீட்பேக் வாங்கும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஓ இந்த குழந்தைக்கு இந்த அறிவில் எலிவேட் ஆகிக்கிட்டு இருக்குது.
அப்போ ஒரே நேரத்தில் பாருங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கார் ஓட்டும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் போடுறீங்க, கிளக்ஸ் போடுறீங்க, ஸ்டேரிங்கை பிடிக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு, கார் ஒழுங்காக போகுது இல்லைங்களா? இதே மாதிரி எல்லா அறிவுகளுக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு செய்யும்போது ஒவ்வொரு அறிவும் தானாக வளர்கிறோம். மிக மிக முக்கியம், 10,000 கோடி நியூரான்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வளர்ப்பதோடு அதிலிருந்து ரெப்ளிக் ஆகக்கூடிய ஆர்என்ஏயை டச் பண்ணுறதோடு மனிதன் 12 வயதுக்குள் அவன் என்ன ஆக வேண்டும் என்று அவனுடைய தலை யூ கேன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி என்று விவேகானந்தர் சொன்னது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அது வந்து உண்மையான உன் விதியை நீ தான் நிர்ணயிக்க முடியும் என்பது சொன்னது 100க்கு 100 இல்லை. அதை நம்ம வயதில் விட்டுடுறோம். அதற்கு பிறகு படிப்பில் ஒரு 17 வயசை காலி பண்ண பிறகு அதுக்கு பிறகு நம்ம திங்க் பண்ணுறோம். அதுக்குள்ளே அவனுடைய பிரெயின் வந்து டிஸ்லொகேட்டட்னால் கெட்டு போயிடுறதில்ல. என்ன பார்ட்டு பயன்படுத்தலையோ அந்த பார்ட்டு பூரா இதுக்குரிய பார்ட்டு, ஏன்னா அது நேச்சுரலாக வந்தது. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த உடம்புக்குள்ளேருந்தே வந்தது. எம்ஐ வந்தது, மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் வந்தது, இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் வந்தது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதை பூரா உள்ளே வாங்குவதற்கு தான் இந்த உடம்பு, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மூளை, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 50 டிரில்லியன் செல்களும். ஆனால் இதுக்கு நாம் அலாட் பண்ணுறதே இல்லை. அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் அந்த ஆர்ட் ஆஃப் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு ரகசியம் பிடிபடும். இப்போ ரிஸ்கே இல்லையே, 1 to 12 தான் நம்ம சொல்கிறோம். திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம், 5 வளையாதது 50 வளையுமான்னு சொன்னாங்க. நம்ம அப்போ மட்டும் சொல்லலை, 1 to 1 முறையில் ஒவ்வொருத்தனையும் வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெல்ட் ஆக்கிடலாம் அவரை வந்து, நீங்கள் வந்து அப்படியே அந்த அவருடைய திறமைகளோடு கரையை வைத்து விடலாம். அந்த கரையை வைத்தலுக்கு செலவும் இல்லை, பயிற்சியும் இல்லை, பள்ளிகள் இப்பொழுது இல்லை. யாரோ ஒரு பையன் வருவான், அவங்க கல்லூரியிலேயோ காலேஜிலேயோ அவன் ஸ்போர்ட்ஸுக்காக மரியாதை கொடுத்து அந்த அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் ஸ்கூலுன்னுவாங்க. மீதி பேர் அவங்க என்ன பண்ணாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து வெறும் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவனுக்குள்ளே 8 அறிவுகளில் 8,000 அறிவுகள் வளருமே. இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்து எழுத்து திறன் இருக்குது வச்சுங்க, அவன் வந்து ஸ்கூலில் பெரிய பெரிய பேச்சு போட்டிகளோடு கலந்து முடியாது. ஆனால் அந்த எழுத்து திறனை வளர்க்கும்போது உலகமகா கால்மார்க்ஸ் மாதிரி கேபிட்டல் மாதிரி ஒரு பெரிய படைப்பை படைச்சிருவானே, திருக்குறள் மாதிரி படைச்சிருவாங்களே. திருக்குறள் எங்கே பேசிக்கிட்டு இருந்தார் திருவள்ளுவர் நமக்கு தெரியாது. ஆனால் எழுத்து திறன், சுவாமி விவேகானந்தர் வந்து எழுதல் அதிகமாக வச்சுங்க, அவர் ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கலை, ஆனால் அவருக்கு அவருடைய பேச்சுத்திறன் எழுத்தாக்கப்பட்டது. காந்திஜி வந்து எழுதவும் செய்தார், பேசவும் செஞ்சார். இன்றைக்கி காந்திஜி வச்சு எழுதி போட்ட புத்தகங்கள் பாருங்கள். அப்போ அந்த குழந்தையே எதை உயிரோடு வளர்க்கணுமோ அதை விட்டுறோம். இப்போ என்ன செய்கிறோம்னா, ஆப்பிள் விதையை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆப்பிள் விதையை வாங்கிடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த விதைக்குள்ளேயே என்னென்னத்தெல்லாம் நுழைக்க நினைக்கிறீங்கன்னா, அது இயற்கையாகவே ஆப்பிள் விதையாக இருக்கிறத நீங்கள் வந்து வேறு பழங்கள் விதைகளாக, அது எல்லா விதைகளும் எல்லா பழங்களும் வரணும்னு ஆசைப்பட்டு இந்த பழத்தை போடுறீங்க, அந்த பழம் வந்துடுமா இந்த பழம் வந்துடுமானா, அந்தக்குள்ளே தான் வர முடியும். ஆனால் ஆப்பிள் விதைக்குள்ளே ஒன்று தான் வர முடியும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மனிதனுக்குள்ளே வந்து உலகத்தையே கட்டி ஆளுகின்ற அத்தனை ஆளுமைகளும் வந்துவிடும். அதுதானங்க இன்றைக்கி வந்து அதிபர், இந்திய நாட்டினுடைய பிரதமர் எப்படி வந்தார். நம்ம மனிதர்கள் எல்லாரும் பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆர்எஸ்எஸ்ல இவரை காட்டிலும் ஆன்மீகவாதி இருப்பாங்க, இவரை காட்டிலும் தெளிவானவங்க இருப்பாங்க. அவங்க சொல்கிறது மாதிரி அவர் பிராமணரே இல்லை, அவரையே ஆக்குனாங்க. நினச்சி பாருங்கள், டீ கடைக்காரன்னு சொல்கிறீங்க, டீ கடையில் இருந்தார்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன ஆச்சு அவர் இன்றைக்கி இந்த நாட்டின் பிரதமர்? அவர் ட்ரெஸ் போடுறதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் வாழ்க்கையில் அவருடைய ஆளுமைகளை மறந்துடுறமே, அப்போ என்ன அர்த்தம்? அவர் தானாகவே வளர்த்து கொண்டார், காந்திஜி தானாகவே வளர்த்து கொண்டார், இறையன்பு அப்பாவுடைய கொஞ்சம் தூண்டுதலுக்கு பிறகு தன்னை தானாகவே வளர், ஏன்னா அவங்க பிரதர் வந்து இவர் மாதிரி எழுத்தாளரோ பெரிய பேச்சாளரோ இப்போ இல்லை, அவரும் ஐஏஎஸ் அதிகாரி தான். நான் இதுக்காக சொல்லலை, ஆனால் இவர் தானாகவே வளர்த்துருக்கிறார். தானாகவே வளர்த்துருப்பதற்கு காரணம்,
இவர் தன்னுடைய அந்த ஆற்றலை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். திருவள்ளுவர் தானே வளர்த்து கொண்டார், தொல்காப்பியம் தானே வளர்த்து கொண்டார். இந்த தானே நடந்ததை அவங்களுக்குள்ளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணதை இதை நான் எதுக்கு சொல்லுவேன்னா, ஒரு சின்ன விஷயமா, இப்போ நானெல்லாம் ஒன்றுமே படிக்காத குடும்பத்திலேருந்து வந்தவன், இதை வளர்க்க 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 அனுபவப்படப்படத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டிருக்கேன். இப்போ இறையன்பு சாரையோ அல்லது அப்துல் கலாமையோ நீங்கள் இவ்வளோ இன்ஸ்பிரேஷனாகி வந்திருக்கீங்கன்னா, அவங்க வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க உழைத்த உழைப்பு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு உழைப்பும் இப்போ இறையன்பு சாருக்குள்ளேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் அவர் பேசியிருக்கார். அவர் பேசாத பேச்சே இல்லை என்னைய பொறுத்தளவில். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஸ்பிரிச்சுவல் கூட பேசி அதுக்காக ஒரு வாழ்க்கை வழிபாடுன்னு ஒரு நூலே எழுதினார். அந்த நூல் ஐ திங்க் சரியான டைட்டில் தான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அதை நிறுத்திக்கிட்டார். மற்றபடி வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒன்றொன்றும் அவருடைய ஒவ்வொரு வரியும் மேட்டர். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு வந்து இதில் எப்படி பிரெயினில் இவ்வளவு நடந்துச்சுன்னு சொன்னால், அவர் சார் வந்து இதுதான் என் பிரெயினுக்குள்ளே நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரெயினில் நடந்துக்கூடிய எவிடன்சஸ் எல்லாம் இப்போ வந்து மூளைக்குள் சுற்றுலாவில் கொண்டிருக்காரு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாம் உயர்ந்தவங்களையெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட ஒவ்வொருவருமே எப்படி அகஸ்திய பாரதியை, நான் எப்படி என்னுடைய பிரெயினை ஆர்ட் ஆஃப் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டை ஆக்குவது, சரி இதில் ஆக்குறதுனால என்ன, 12 வயதுக்குள்ளே ஒரு மனிதன் உலக சாதனை புரிகிறவனாக நம்ம உருவாக்கிடுறோம், 17 வயதுக்குள்ளே அவன் தயாராகிறான். இதைத்தான் வந்து வெளிநாடுகள் யுஎஸ்ஏ போன்ற நாடுகளில் 13 வயது வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. பட் அவங்க கொடுக்குறது நம்ம செல்ஃபாலஜி படி 100% இருக்குதா என்பது எனக்கு சந்தேகம். நம்ம செல்ஃபாலஜி என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் 100% அந்த குழந்தையை உருவாக்கிவிட முடியும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி பாடத்திட்டம் இல்லை. அப்படி பாடத்திட்டம் இருந்தால் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு 5000 விஞ்ஞானிகள் இருக்கணும். பாருங்கள், 130 கோடி 120 கோடி இருக்குதுல, 5000 10000 விஞ்ஞானி, உலகத்தையே மிரட்டுற விஞ்ஞானி இருக்காங்களான்னு பாருங்கள், இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர், ஒரு சில எண்ணிக்கைகள், அதுலேயும் உலகமே நம்மள்ட்ட இருந்து தான் இந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கிற விஞ்ஞானிகளாக இருக்காங்க. அப்படி ஆனால் நம்மதில் இருந்தாங்க யார், நம்மளுடைய தசாவதனியும் அஷ்டாவதனியும் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து வர்மக்கலை உலகம் முழுவதும் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா வர்மக்கலையை பற்றி உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்களே பெண்களுக்கும், பெண்களே ஆண்களுக்கும் வர்மக்கலை பண்ணுறாங்க ஒவ்வொரு நாள். அதை அவங்க வந்து டெக்னிக்கலாகவும் இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர் மஞ்சளை கொண்டு போய் அவங்க எப்படி வந்து கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக்காக மாற்றினாங்களோ, அதில் பொல்யூஷன் நடந்ததை நான் சொல்ல வரல. காரணம், நமக்கு இருக்கிற ரகசியமே உலகத்திலே இந்தியாவிலே, இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, உலகத்திலே இந்தியாவிலே நாம் ஒருத்தர் தான். நாமன்னா நம்ம இந்தியன், நம்ம சொல்கிறது இந்த இதை பிரிக்கலை, இந்திய பூமியில், அதைத்தான் சொல்கிறேன், ஆன்மீக பூமியில் ஆளுமைகளின் பூமியில் இருக்கக்கூடிய இந்தியா இது. ஆளுமைகள் என்பது நம்முடைய பாருங்கள் முன்னர்கள். திருக்குறள் ஒன்று எடுத்தீங்கன்னா போதும், நான் ஏன் திருக்குறளை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஷேக்ஸ்பியர் என்பது அங்கே யாராவது ஒருத்தர், ஆனால் திருக்குறளில் வந்து ஷேக்ஸ்பியருடைய துகள் இருக்கும். புத்த மதத்தை முழுசாக படிச்சுக்கோங்க, திருக்குறளில் சில குறள் சொல்லிடும். வேதாந்தம் பூரா படித்து பாருங்கள், திருக்குறளில் சில குறள்கள் சொல்லிடும். அது மெய்யுணர்வு அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, துறவு அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த வேதாந்தம் பூரா அதுக்குள்ளே இருக்கும். நம்ம சொல்கிற 108 உபனிஷட்ஸும் கலந்துருக்கும். அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா, கூட குறைச்சி நான் சொல்லலை, நாம் திருக்குறள் வந்த பாரம்பரியம், 64 கலைகள் வந்த இந்த ஜீன்ஸு உள்ளே இருக்குன்றதே இன்னும் யாருக்கும் சொல்லி கொடுக்கப்படலை. அதைத்தான் நம்ம என்ன தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, இப்படிப்பட்ட மாபெரும் ரகசியங்கள் உள்ள உங்களுடைய மரபணு திறன்களை, அது அஷ்டாவதனியாக இருக்கலாம் தசாவதனியாக இருக்கலாம், அந்த அஷ்டாவதனையெல்லாம் 8லேயுமே 1 இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்கள், தசாவதனி இருந்திருக்காங்க 10 அறிவுகளில். இப்போ தானே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்தது, அப்போ என்ன பெயர் பாருங்கள், அஷ்டாவதனி தசாவதனி சதாவதனி, 100 கலைகளில் இருப்பாங்க. இந்த 100 கலைகள் என்பது தான் அஷ்டாவதனியாக இருந்தவங்க தான், அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்சஸாக இருந்தவங்க தான் அதை அப்படியே டெவலப் பண்ணி தசாவதனி ஆகி 10 இன்டெலிஜென்ஸ் ஆக்கி
அவங்க தான் பிறகு 100 இன்டெலிஜென்சஸ் ஆனவங்க, 100 அறிவுகளில் உயர்ந்தவங்க. அந்த 100 அறிவுகளில் உயர்ந்த நிலை தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சித்தர் பாடல்களையும் சித்த மருத்துவங்களையும் உள்ளே போனீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு ஞானி வந்து 100 வியாதிகளுக்கு சொல்லியிருப்பார். இன்றைக்கி இருக்க டாக்டர் எம்பிபிஎஸ்ஸு எம்எஸ்ஸு உலகம் தான் சொல்கிறீங்களே மருத்துவ உலகம், இவங்கள்லாம் வந்து அதில் சொல்லப்பட்ட மருந்துகளையோ மாத்திரைகளையோ அக்கார்டிங் டு தர் அந்த சிலபஸ் படி நடத்திக்கிட்டு இருக்காங்களையா, அது இவங்க கிரியேட்டர் ஆக முடியாமல் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க ஒரு சித்தர் மாதிரி ஒரு மருத்துவத்தை கண்டுபிடித்து செஞ்சுருக்காங்க? சித்தர்கள் கண்டுபிடித்த மருத்துவங்களை வைத்து நாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொரோனாவுக்கு சித்த மருத்துவம் என்பது நம்மள்ட்ட இருக்கிறது. இப்போ நினச்சி பாருங்கள், அவங்க எதுவுமே செய்யலை. இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் உலகமாக அன்னைக்கு அங்கே அன்னைக்கு இருந்த துளசி தான் அன்னைக்கு இருந்த இந்த கபசுர குடிநீரில் கலந்திருக்க அத்தனையும் தான் அன்னைக்கு இருந்த அத்தனை மூலிகைகளை எடுக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த மூலிகைகளை போய் எடுத்திருக்காங்க பாருங்கள், அந்த மூலிகைகளெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த காம்பினேஷனில் வந்து ஒரு மருத்துவமாக ஆக்கியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பு இது பூரா அவங்களுக்குள்ளே எப்படி வந்தது, இதை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குங்க. பிகாஸ் அவங்க இண்டிவிஜுவலாக இருந்திருக்காங்க. அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவது, நம்ம செல்ஃபாலஜி படி ஒவ்வொரு மனிதனும் இண்டிவிஜுவல்ஸ். நீங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். இன்றைக்கி வந்து இந்த உலகமே இல்லைன்னு சொல்லாது, அலோபதியே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது வரைக்கும் கரெக்டு. ஆனால் நீங்கள் சித்த மருத்துவத்தை இல்லைன்னு டாக்டர் சொல்ல சொல்லுங்கள், இதுவுமே கிடையாது சொல்லவே முடியாது. ஏன்னா நிரூபிச்சிருச்சு, அதில் டாக்டர்கள் சரியாக ப்ரூவ் பண்ணாங்க டாக்டர்கள் சரியாக ப்ரூவ் பண்ணவில்லைன்னு நம்மளுக்கு கேள்வி கிடையாது. ஆனால் ப்ரூவ்டு ஃபேக்ட். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி எப்படி மூலிகைகள் இங்கே இருக்கோ, எப்படி பஞ்சபூதங்கள் இப்படி இருக்கோ, நம்முடைய உடலுக்குள்ளே பன்முக அறிவுகளும் எல்கையற்ற அறிவுகளும் உடலிலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய ஆண்டனாக்களும் 120 ட்ரில்லியன் செல்களிலும் இருக்கின்றன. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்சர்வேஷன் உள்ளே வாங்க 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 அந்த உள்வாங்குவதற்கு சொல்லி கொடுத்துக்கோ. நீயாக இருந்து தான் உள்வாங்கணும், அடுத்தவர்களை அடுத்தவர்களாக இருக்க விட்டு தான் உள்வாங்கணும், எண்ணத்தை எண்ணத்தால் எரித்து தான் உள்வாங்கணும், எண்ணத்தை செயலால் எரித்து தான் உள்வாங்கணும், எதிர்வினைகளை அழித்து முழுசாக அழிச்சிட்டு கம்பேரிசன் இல்லாமல் தனித்துவமாக இருந்து தான் உள்வாங்கணும், ஆணவத்தை அழித்து தான் உள்வாங்கணும், எந்த செயலையும் தியானமாக்கணும், ஒவ்வொரு செயலையும் தியானமற்ற தியானமாக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே. அப்படி பண்ணும்போது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அங்கே தான் நீங்கள் ஒரே வரியில் கண்டுபிடிச்சிருவீங்க, ஐ ஹாவ் இன்லிமிட்டட் எனர்ஜி, ஐ கேன் டூ எனி திங் இன் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானாகவே எழுந்துவிடும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.